ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. வீட்டில் விளக்கு ஏற்றுவதில் பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் உள்ளது. எந்த திசையில் தீபம் ஏற்ற வேண்டும், எத்தனை முக தீபம் ஏற்ற வேண்டும், குத்து விளக்கு தான் ஏற்ற வேண்டுமா, எந்த எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்ற வேண்டும், எத்தனை தீபங்கள் வீட்டில் ஏற்ற வேண்டும், தீபத்தில் என்ன சேர்த்து ஏற்றினால் வீட்டில் பணவசியம் ஏற்படும் என்பது போன்ற சந்தேகங்கள் உள்ளது. வீட்டில் எதற்காக காமாட்சி விளக்கு ஏற்றுகிறோம், அந்த விளக்கில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து ஏற்றினால் வீட்டில் மகாலட்சுமியின் அருள் நிறைந்து செல்வம் சேரும், விளக்கேற்றிய பிறகு விளக்கு ஏற்ற பயன்படுத்திய பொருட்களை என்ன செய்யலாம் என்பது குறித்து இங்கு தெரிந்து கொள்ளலாம். காமாட்சி விளக்கு நம் அனைவரின் வீடுகளிலும் இருக்கும் மிக முக்கியமான பொருளாகும். பெரும்பாலான வீடுகளில் பித்தளையில் வைத்திருப்பார்கள். ஒரு சில வசதி படைத்தவர்கள் வெள்ளியில் காமாட்சி விளக்கு வாங்கி வைத்திருப்பார்கள். காமாட்சி விளக்கினை எப்படி ஏற்ற வேண்டும், அதில் என்ன சேர்த்து விளக்கு ஏற்றினால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும், அதற்கான விளக்கங்கள் இங்கு தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக நாம் வீடுகளில் பயன்படுத்தும் பூஜைக்கான விளக்கை காமாட்சி விளக்கு என்கின்றோம். ஆனால் அதன் மத்தியில் காமாட்சி அமர்ந்திருப்பது போலவும் இரண்டு புறங்களில் யானைகள் இருப்பது போன்ற உருவம் தான் இருக்கும். இன்னும் சில விளக்குகளில் அஷ்டலட்சுமிகளும் இருப்பது போல் இருக்கும். பித்தளை விளக்கில் என்ன சுவாமியின் உருவம் இருந்தாலும் அதை நாம் காமாட்சி விளக்கு என்றே கூறுகின்றோம். காமாட்சி அன்னை ஜோதி வடிவமானவள். அவளே 7-14 உலகங்களுக்கும் அரசியாக அனைத்தையும் கட்டி காப்பவளாக கருதப்படுகின்றாள். அனைத்து விதமான மங்களங்களின் மொத்த வடிவமாகவும் காமாட்சியே கருதப்படுகிறாள். உலகம் முழுவதும் நிறைந்திருக்கும் ஆதி பராசக்தி நம்முடைய வீட்டில் ஜோதி வடிவமாக மங்கள ரூபிணியான காமாட்சியாக எழுந்தருளியிருக்கிறாள் என்று குறிப்பிடுவதற்காகத்தான் காமாட்சி விளக்கு ஏற்றுகின்றோம். வீட்டில் காமாட்சி விளக்கினை முதல் நாளே சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து தயாராக வைத்துவிட வேண்டும். மறுநாள் காலையில் எழுந்து குளித்துவிட்டு விளக்கேற்ற வேண்டும். நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி விளக்கு ஏற்றுவது சிறப்பானது. தினமும் நெய் விளக்கு ஏற்ற முடியாவிட்டாலும் வாரத்திற்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில் மட்டுமாவது நெய் விட்டு விளக்கேற்ற வேண்டும். அப்படி விளக்கேற்றும் போது அந்த விளக்கின் எண்ணெயில் சிறிது பச்சை கற்பூரம், 1 கிராம்பு, சிறிய துண்டு பட்டை ஆகியவற்றை சேர்த்து விளக்கேற்றலாம். இந்த 3 பொருட்களும் சேர்த்து விளக்கை வீட்டின் நடுக்கூடம் அல்லது வரவேற்பு அறையில் வைத்து ஏற்றலாம். வசம்பிற்கு பணத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கும் தன்மை அதிகம். பச்சை கற்பூரம் மற்றும் கிராம்புடன் வாசனை சேர்த்து ஏற்றும்போது அதிலிருந்து வெளிவரும் வாசம் தெய்வ வசியத்தை செல்வ வசியத்தை வீட்டில் ஆகர்ஷ சக்தி ஏற்படுத்தும். இதனால் வீட்டில் மகாலட்சுமியின் அருள் எப்பொழுதும் நிறைந்திருக்கும். இந்த விளக்கின் சுடர் வாசல் பகுதியிலிருந்து நம்முடைய வீட்டை பார்த்திருப்பது போல வீட்டிற்குள் வைத்து ஏற்றலாம். அதனால் வீட்டை நோக்கி தெய்வீக ஆற்றலை ஈர்க்கும். விளக்கு ஏற்றி முடிந்ததும் விளக்கேற்ற பயன்படுத்திய திரி, அதில் போடப்பட்ட பொருட்கள், வீட்டில் உள்ள சுவாமி சிலைகளுக்கு அணிவித்த உடைகள் ஆகியவற்றை தனியாக ஒரு பையில் சேர்த்து வைக்கலாம். எப்பொழுதாவது வெளியில் செல்லும்போது அவற்றை எடுத்து சென்று ஓடும் தண்ணீரில் அல்லது கடலில் போட்டுவிடலாம். அதற்கு வாய்ப்பில்லை என்றால் வீட்டிற்கு முன்புறம் பின்புறம் பக்கவாட்டிலிடம் இருந்தால் அதில் மண்ணை தோண்டி புதைத்து வைக்கலாம். இவைகளை எளிதில் மக்கக்கூடியவை என்பதால் இயற்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமலும் அதோடு இறைசக்தி வீட்டிற்குள்ளேயே தங்குவதற்கும் இது உதவியாக இருக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.